வெறும் 100 பீஸுக்கு டீத் கிளீன் பண்றீங்கன்ற உண்மைங்களா? ஆமா, 100 ருபீஸ்க்கு தான் நம்ம பண்றோம். பல்லு எடுக்கிறதும் 100 ருபீஸ் தான். பல்லு எடுக்கிறதும் 100 ருபீஸ் தான். அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 200-300 குள்ளதான் உங்களுக்கு சார்ஜஸே வரும். அது மாசா எத்தா 10 வருஷம் நடத்திட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் பல்லுக்கு செலவு பண்ண முடியாம போனவங்களை நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க எல்லாருக்குமே ஒரு திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காகவே மெயினா இதை பண்ண மனசு இருக்க. அதான் கடவுள். இதயம் என்பது சதைதானே. சோ பிரஷ் பண்றதுன்றது வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிரஷிங் டெக்னிக் இருக்கு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்ல, அது ஒரு சர்க்குலர் மோஷன்ல பண்ணணும். அவர் பின்னாடி இருக்க பண்ணலாம் ஒரு ஸ்வீப்பிங் மோஷன் கொடுக்கணும். அதாவது கம்ப்ளீட்டா குவாலிட்டியில எந்த குறையுமே இருக்காது. எல்லா டாக்டர்ஸுமே எங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர்ஸ் தான். பல்லு வரிசை இல்லை, கிளிப்பு போடணும், அதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபீஸ் தான் வரும். அதாவது நீங்க அது தவண முறையில மாசம் 1,000 ரூபான்னு கட்டிக்கிட்டு. ஸோ ஹாய் மச்சிஸ், வெல்கம் பேக் டு விஎல்எஸ் கேங். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு வந்திருக்கோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எதை சாப்பிட்டாலும் வாய் வலிக்குது என்னடா அப்படின்னு போய் வீட்டில் கேட்டால் டே பல்லை க்ளீன் பண்ணுறான்றாங்க. ஸோ இன்னும் போய் விசாரிச்சு பார்த்தா, ஸோ போய் டென்டல் போய் பாடுறா க்ளீன் பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் ஆஹா அங்கெல்லாம் போயிட்டாலே நம்மளோட பாதி ஃபீஸை காலி பண்ணிடுவாங்களே. ஸோ எங்கேயா சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற போது தான் ஃப்ரெண்டு கேட்கும் போது, மச்சான் திருவேற்காடு போ, அங்கே உனக்கு வெறும் 100 பீஸுக்கு பண்ணுறாங்கண்ணா டே, போய் சொல்லாத, நான் உண்மையிலே போய் பார்த்துருந்தேனே 100 பீஸுக்கு உண்மையிலே பண்ணிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ உள்ளே போய் காமிக்கிறேன் இங்கே பண்ணுறாங்களா இல்லை என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் யாராவது டென்டல் சம்மந்தம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் பண்ணுறலாமல் உள்ளே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். ஸோ பை த வே, நீங்கள் இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டிக்கங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க அப்படியே போகலாம். ஸோ கைஸ் உள்ள வந்தாச்சு. பிரதர் ஹாய். ஆக்சுவலி டீத் க்ளீன் பண்ணணும், ஓகேங்களா? ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கன்சல்டன்சி ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். அப்படிதானே? ஓகே, சொன்ன மாதிரி கன்சல்டன்சி ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ நான் உள்ளே போயிட்டு எனக்கு என்ன மாதிரி கன்சல்ட் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, ப்ரைஸ் என்ன மாதிரி எனக்கு ஆகுதுன்றதை நான் உள்ளே போயிட்டு கேட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ எடுக்கலாமா அதையுமே உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? அதாவது உள்ளே வரலாங்களா? ஆ வாங்க பிரதர், வாங்க. என்ன வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இவ்வளோ யூடியூப் டீத் க்ளீன் பண்ண வந்திருக்கேன். எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, வாங்க. சூப்பர். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆ சரி, இங்கே வந்து இது ஃப்ரீன்னாங்க, கன்சல்டேஷன் ஃப்ரீன்னாங்க. அதே மாதிரி கேட்டேன், கன்சல்டேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கன்சல்டேஷன் ஃப்ரீன்னு உங்களுக்கு எப்படி? ஃப்ரெண்டு தான். அதாவது நான் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த கரம் மாதிரிலாம் விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ கேட்டேன் இந்த மாதிரி செக் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்டு கேட்கும் போது சொல்லியிருந்தா வெறும் 100 பீஸுக்கு டீத் க்ளீன் பண்ணுறீங்கன்ற உண்மைங்களா? ஆமாம், 100 ருபீஸ்க்கு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மந்தில் ஜூன் மந்த்லேருந்து நம்ம 100 ருபீஸ்க்கு பண்ணுறோம். இதை கம்யூனிட்டி சென்டராக நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. டோட்டல் சென்னையில் வந்து 8 பிரான்ச்சஸ் நம்ம முத்துசரம் டென்டல் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த திருவேற்காடு பிரான்ச்சை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கம்யூனிட்டி சென்டராக மாற்றிட்டோம். அதாவது சமூக மையமாக மாற்றிட்டோம். இங்கே வந்து ப்ரீ கன்சல்டேஷன், அதாவது நம்ம ஒரு 10 இயர்ஸ் நான் முடிச்சு வந்துட்டு, நான் டென்டிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு சரி ஓகே, நம்ம ஜஸ்ட் நம்மளோட பர்சனல் திங்ஸையும் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்காம நிறைய பேஷண்ட்ஸ்னால ட்ரீட்மெண்ட் வரும்போது என்னால் பே பண்ண முடியல, நான் வந்துட்டு காலேஜில் போய் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ பே பண்ண முடியாது சார், இவ்வளோ எங்ககிட்ட மணி கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் போயிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் போகும்போது நம்மளுக்கு தெரியும், ஐயோ இவங்கள்ட்ட இது 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 செலவாகுமே, இது இது செலவு ஆகும், இது நம்மளால கை காசு போட்டு பண்ணுறது இப்போதைக்கு நிலைமை இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். பட் 10 வருஷம் இந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம இந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு சென்டரை வந்துட்டு நம்ம வந்து பப்ளிக்காக, பப்ளிக்கோட ஹெல்த்துக்காக நம்ம வந்து இந்த சென்டரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு திருவேற்காடு பிரான்ச்சை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இங்கே ரொம்ப நேட்டிவ் பீப்புள் நிறையா இருப்பாங்க, ஒரு ரொம்ப ரூரல் பீப்புள் இருக்கனால. ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம், ப்ளஸ் சென்னையில் எல்லா பார்ட்டுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பேப்பர் ஆட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து இருக்காது போல் அப்படின்னு, அதான் நான் இன்னும் இப்போ இன்னும்
அக்ரெசிவா நாங்க ஸ்டார்ட் பண்ணல. அதாவது நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்னு பார்த்தா அதுக்குள்ளயுமே இங்க இருக்கிற ஆளுங்களா உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்திருக்கன்ஃபியூஷன்ல வந்து இருக்காது போல, சும்மா தான் இருக்கும் போலன்னா. ஸோ உண்மைதான் மக்கள், வெறும் 100 பீஸுக்கு வந்து நீங்க வந்து டீத் கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பல்லு எடுக்கிறதும் 100 ருபீஸ் தான், பல்லு எடுக்கிறதும் 100 ருபீஸ் தான். சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க உண்மைதான், ஓகேங்களா? நம்ப மாட்டாங்க 100 ருபீஸ்ன்றப்ப. இல்ல இல்ல, நாங்க பண்றோம், அதுதான் சொல்றேன். எதுக்காக பண்றோம்ன்ற காரணத்தையும் நான் சொல்லியாச்சு. ஏன்னா வந்துட்டு இது மெயினா வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாவே கம்ப்ளீட்டா ஒரு சென்டர் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பண்ணியா ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு அடுத்த கேள்வி, குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கும், என்ன பண்றாங்க? அது கண்டிப்பா எனக்கும் எல்லாத்துக்கும் வரும். இல்லை, குவாலிட்டி நீங்க கேட்குற க்வெஸ்சன் எல்லாருக்குமே. இப்போ சீப்பா ஒரு பொருள் கொடுக்கறதுனால ஒன்றும் கம்மியா இருக்கும், இல்லை வந்து அதோட தரம் கம்மியா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தான். நீங்க இப்போ கேட்குற க்வெஸ்சன் ரொம்பவே நியாயமான விஷயம் தான். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 இயர்ஸ் முடிச்ச மாதிரி இங்கே எல்லாருமே மினிமம் 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மிஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்தும் பாருங்க, எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சேமாக சிம்லராக எல்லா குவாலிட்டியும் நம்ம சேமாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். இங்க என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு உடனே உடனே கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் லைன் அப்ல இருப்பாங்க, பண்ணிடலாம். ஆனா அந்த குவாலிட்டி, ஒரு ட்ரீட்மெண்டோட குவாலிட்டியை நம்ம வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. இது பேசிக்காவே ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் தவிர, கம்ப்ளீட்டா குவாலிட்டியில எந்த குறையுமே இருக்காது. எல்லாம் எல்லா டாக்டர்ஸுமே இங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர்ஸ் தான். ஸோ அதனால குவாலிட்டியில நீங்க வந்து வரியே பண்ணிக்கலாம். எனக்கும் டவுட் இருந்துச்சு, நானும் கேட்கலாம் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் பண்றேன், எடுத்து என்னெல்லாம் பண்ற உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஓகே. சின்ன நிறைய வந்து டீத் உள்ள ப்ராப்ளம் இருக்கும், நிறைய விதமான ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி நீங்க சொல்யூஷன் பண்ணுங்க, என்ன மாதிரி பட்ஜெட் வரும், கொஞ்சம் பேசிட்டோம்னா அவங்க ஐடியா இருக்கும். இப்போ ஜென்ரலான ப்ராப்ளம்ஸ் பல்லுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பல்லு வலி, இந்த பல்லு வலியில பல்லு வலின்னு வந்தா பல்லு எடுக்கிறத நம்ம ரொம்பவே எக்கனாமிக்கலா வெறும் 100 ருபீஸ்ல பண்றோம். ஆமா, பல்லு எடுக்கிறது, எனி டூத் நீங்க வந்தீங்கனாலும் பல்லு எடுக்கிறது வெறும் 100 ருபீஸ் தான். சூப்பர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, வேர் வைத்து பல்லு சில டைம் காப்பாத்துற ஸ்டேஜ்ல இருக்கும், பட் அதை எடுக்காம நம்ம காப்பாத்திடலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வேர் வைத்தியம் சொல்லுவாங்க, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நீங்க ஜென்ரலாவே எங்களோட ஹெட் ஆஃபீஸ்ல இல்ல என்ன பிரான்ச்ல போனீங்கனாலே 5000 அந்த சார்ஜஸ் இருக்கும். பட் இங்க நாங்க 1000 ருபீஸ்க்கு தான் அதை பண்றோம், சரிங்களா? ஸோ வந்து மிச்சப்படி நீங்க பல்லு கிளிப் போடுறது, இதெல்லாம் நீங்க காலேஜ்ல எல்லாம் போய் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு சீப்பா பண்ணுவாங்க. பிகாஸ் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அங்கே படிக்கிறனால அவங்க ஃபீஸ் கட்டி அவங்களோட மெட்டீரியல்ஸ் அங்கே வாங்குறனால உங்களுக்கு சீப்பராக இருக்கும். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் சர்வீஸ்க்காக பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அதே ரேட்டுக்கு அதே சார்ஜஸ் தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். ஸோ வந்து உங்களுக்கு பல் வரிசையாக இல்லை, கிளிப்பு போடணும், அதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் தான் வரும். அதாவது நீங்கள் அது தவணை முறையில் மாதம் 1000 ரூபான்னு கட்டிக்கிட்டு அது 10 மாதத்துக்கு நீங்கள் அது பண்ணிக்கலாம். பல்லையும் நீங்கள் வரிசைப்படுத்தி அந்த ஆப்ஷனும், அந்த ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட. ஸோ வந்து புரிய, நம்மளோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நடந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து எங்கெல்லாம் பேலன்ஸ் சொல்லிருக்கீங்களே, இப்போ நம்ம கிட்ட வந்து 52 பிரான்ச் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அயப்பாக்கம்ல இருக்கு, ஐசிஎஃப் காலனில இருக்கு, டி நகர்ல இருக்கும், நுங்கம்பாக்கத்துல இருக்கும், அண்ணா நகர்ல இருக்கும், ஆவடியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சென்டர்ஸ் வந்து சென்னையில் வந்து மோஸ்ட்டாக சவுத் சைடில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 8 பிரான்ச் இருக்கும். அதில் கம்ப்ளீட்டாக திருவேற்காடு பிரான்ச்சை நம்ம வந்து கம்யூனிட்டி சென்டராக நம்ம வந்து ஜூன் மந்த்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இது குறிப்பிட்ட மந்த் வரைக்குங்களா இல்லை? இல்லை இல்லை, இது 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 வந்து ஜூன் 2023 இந்த முத்துசரம் டென்டல் அனஸ்தெடிக்ஸ் லைஃப் லாங் வந்து இது வந்து கம்யூனிட்டி சென்டர் தான், சரிங்களா? அப்போ எப்போ வந்தாலும் 100 பீஸ்க்கு வந்து நீங்க, ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு போயிடலாம், மாற்றம் கண்டிப்பா கண்டிப்பா, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு போனா எவ்வளவு நேரம் பண்ணி முடிக்கலாம் ட்ரீட்மெண்ட்லாம்? இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டைம், பல்லு கிளீன் பண்ண வராங்க சில பேருக்கு கரை கொஞ்சமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். கரை ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு 1 hour ஆகிடும். பல்லு எடுக்கிறதுன்றத பொறுத்து வேர் எத்தனை வேர் இருக்குன்னு, இப்போ முன்னாடி பல்லுலாம் சிங்கிள் வேர் தான், ஸோ அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் பின்னாடி இருக்க கடாப்பல்லு இதெல்லாம் 3 வேர்லாம் இருக்கும், ஸோ அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரையும் நம்மளே கொடுத்துட்றோம். ஸோ நான்
நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரிக் மெடிசன்ஸ் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ஒரு 200-300 குள்ள தான் உங்களுக்கு சார்ஜஸே வரும். அதுவுமே ஆமாம் அதுவும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே. இப்போ வந்து நான் எங்கே போனாலுமே வந்து கண்டிப்பாக எங்களோட சப்ஸ்கிரைபர் கேட்பேன் ஏதாவது டிப்ஸ் மாதிரி, அதாவது பல்லு வலி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக, அந்த சூத்த பல் வராமல் இருக்கிறதுக்காக, அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் நாங்கள் தப்பிக்கலாம். சிம்பிள் தான், எல்லாரும் சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ட சொல்றது தான் பல்ல ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணுங்க அவ்வளோதான். காலையில் ஸோ ப்ரஷ் பண்ணுறதுன்றது வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் இருக்கு. இப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை, அது ஒரு சர்க்குலர் மோஷனில் பண்ணணும். அவர் பின்னாடி இருக்க பண்ணலாம் ஒரு ஸ்வீப்பிங் மோஷன் கொடுக்கணும், அதாவது பெருக்கிற மாதிரி ஒரு மோஷன் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃபிஷர்ஸில் சாப்பாடு பார்ட்டிக்கல் இல்லை ஏதாச்சும் ஸ்வீட் பார்ட்டிக்கல் மாட்டிருக்குனா அதை நீங்கள் ஸ்வீப்பிங் மோஷன் கொடுக்கும்போது உள்ளேருந்து வெளியும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக உங்களோட நியரஸ்ட் டென்டிஸ்ட்டோ யார் உங்களோட ஃபேமிலி டென்டிஸ்ட்டோ நம்ம கிளினிக்ல கூட வந்தீங்கன்னா நாங்க ப்ராப்பரா பிரஷ் எப்படி பண்றதுன்னு டீத் மாடல் எங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீத் மாடல் இருக்கும், இதை வச்சே நாங்க உங்களுக்கு எப்படி பிரஷ் பண்ணணும்ன்றத நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் உப்பு இருக்கு, இதை பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் வந்து டோட்டலா இப்ப வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. பேஸ்ட்ல ஜென்ரலாவே ஃபுளோரைட் கண்டென்ட் இருக்கும். ஃபுளோரைட் கண்டென்ட்ன்றது வந்து சொத்த வராம தடுக்கிறதுக்கான ஒரு காம்பனன்ட் சரிங்களா. ஸோ வந்து என்ன பேசணும் வந்து சால்ட்டு இந்த இந்த இது யூஸ் பண்றதுனால இதனால உங்களுக்கு பல்லு வெள்ளை ஆயிடும் இதெல்லாம் சொல்றது எல்லாமே வந்துட்டு டோட்டலாகவே அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். பேசிக்கா நீங்க ஃபுளோரைட் கண்டென்ட் இருக்கிற ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா 100 பீஸ் பண்றீங்க. ஆமா எனக்கு பர்சனலா கேக்குறேன் ஓகேங்களா. என்னன்னா இது மாதிரி நான் 10 வருஷம் நடத்திட்டு இருக்கேன், எத்தனையோ பேர் பல்லுக்கு செலவு பண்ண முடியாம போனவங்களை நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க எல்லாருக்குமே ஒரு திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம வந்து அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாம பல்லு சொத்தையாகி பல்லை காப்பாற்ற முடியாம பல்லு வலியோட நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்காக மெயினாக இதை பண்ணதுதான். ஸோ வந்து இங்கே எப்போதுமே கொஞ்சம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கூட்டம் இருக்கும், ரஷ் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது இங்கே கொஞ்சம் டிலேடாக இருக்கும். மீன்ஸ் இல்லை டிலேடானா ஒரு இன்னைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கள மாதிரி இருக்கீங்களோ வந்தாங்களா ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் போடுவாங்களா டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே எங்கே ப்ரிஃபரபுளோ அவங்க ட்ராவல் பண்ணி இங்கே வரதுக்கு அவங்களோட பக்கத்தில் எந்த பிரான்ச்சும் அங்கே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து டோட்டலாகவே அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்காகவே பண்ண ஒரு கம்யூனிட்டி சென்டர். ஸோ அதை கரெக்டாக அவங்களுக்குள்ள போய் சேர்ந்துட்டு இருக்கு ஒரு மாசமா. இந்த வீடியோ மூலமா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சூப்பர் கண்டிப்பா நடக்கும். இப்போ எனக்கு பண்றது அப்படியே வீடியோ எடுத்துக்கலாங்களா, மாதிரி பண்றாங்க என்ன மாதிரி எடுத்துக்கலாம். சரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், பல்லு கிளீன் கிளீன் பண்ணணும். சரி ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம். இவர் தான் டாக்டர் சல்மான், இவர் தான் இந்த பிரான்ச்சோட கிளினிக்கல் ஹெட். ஸோ ஒரு 3.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் தான் உங்களுக்கு பண்ண போறாரு. ஸோ எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீங்க பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கேலிங் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், பிளஸ் ஒரு 3.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் சூப்பராக பண்ணுவார். சரிங்க என்ன பண்ண போறீங்க? அல்ட்ராசானிக் ஓகேங்களா. இதில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். சரிங்களா ஓகே. இதாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னால உங்களுக்கு அந்த ஈரு கீழே எல்லாமே அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கரை அழுக்கு எல்லாம் போயிட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக ஹெல்த்தியாகவே இருக்கும். சரிங்களா. இதை முடிச்சுட்டு நம்ம மவுத் வாஷஸ் கொடுப்போம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நினைச்சிட்டீங்கனாலே 1 இயர் ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பட் இப்ப இந்த அட்வைஸ் எல்லாமே 2 தடவை பிரஷ் பண்றவங்களுக்கு. ஒரு தடவை பிரஷ் பண்ணா, ஒரு தடவை பிரஷ் பண்ணிட்டு நான் வந்து 1 இயர் ஒன்ஸ் தான் கிளீன் பண்ணுவேன்ற போது பிரச்சனை தான் வரும். ஸோ 2 தடவை கரெக்டாக ப்ரஷ் பண்ணாலுமே 6 மாதம் 1 வருஷத்துக்கு 1 தடவை கிளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு க்வெஸ்சன், அவர்கிட்ட கேட்ட மாதிரி 100 ருபீஸ் தானே? கண்டிப்பா கேட்டுக்கணும். நம்ம வந்து பண்ணிட்டு உங்களுக்கு பில்லோட போயிட்டு காமிச்சிருங்க ஓகேங்களா.
அப்பா ஒன் டைம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது ப்ரோ. கண்டிப்பாக பயங்கரமாக மாற்றிட்டாருங்க. ஓகே நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக சிலருக்கு இருக்கும் சரிங்களா, என்னதான் உங்களுக்கு வந்து நார்மல் தான், நார்மலாக வந்து ஒருத்தருக்கு அழுக்கு எவ்வளோ சேருதோ அந்த லெவலுக்கு தான் சேருது. சிலருக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஈரெல்லாம் நல்லா வீங்கி இருக்கும் ரொம்ப, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, பண்ணிட்டேன் செம்ம டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு இல்லை, ஸோ டிஃப்ரெண்ட் தெரியும் எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு அப்படியே போயிட்டு அடுத்த பேமெண்ட் ப்ரொசீஜர் பார்க்க சொல்கிறேன் இல்லைங்களா. ஓகே ஸோ சொன்ன மாதிரியே பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடறேன் எவ்வளோ பில் பே பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலாம் இல்லை, வெறும் 100 ருபீஸ் ஓகேங்களா, வெறும் 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து டீத் கிளீன் பண்ணுறாங்க. நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன் ஓகேங்களா, நான் வந்து பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே இங்கே வந்து டீத் கிளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்லில் எடுக்கணும்னாலுமே அதுக்குமே 100 ருபீஸ் தான் ஆகுது மக்களே. நான் லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நீங்களும் பண்ணணுன்னா நான் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். இன்கேஸ் தெரியல பண்ணால் ஸ்கீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டென்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, டீத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்குனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்ற அப்போ தான் அவங்களுக்குமே யூஸ் ஆகும். ஸோ நம்மள மாதிரி ஆள் நிறையா பேர் தேட்டிருப்பீங்க, எங்கடா கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக நினைக்கிறேன். யூஸ்ஃபாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கமெண்ட் தட்டி விட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். பை பை.